கெட்டப் சேஞ்ச் யூடியூப் நேர்களை உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் நான் தமிழன் மைதீன் இதுவரை இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க உங்களுடைய மேலான ஆதரவு என்றென்றும் நடுகின்றேன் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நேற்றைக்கு முன்தினம் பார்த்திங்கன்னா சென்னை போயஸ் கார்டன்லேருந்து பார்த்திங்கன்னா கேளம் பார்க்கறதுக்கு காரில் போகிறாங்க அதாவது தனியாக டிரைவர் இல்லாமல் தானே காரை ஓட்டிக்கொண்டு மாஸ்க்லாம் முறையாக அணிந்துக்கிட்டு தன்னுடைய பயணத்தை தொடங்குறாங்க ஸோ இது பத்திரிகையில் பரபரப்பானது ட்விட்டரில் பரபரப்பானது தன்னுடைய ரசிகர்கள் சூப்பர் ஸ்டாருடைய ரசிகர்கள்லாம் பார்த்திங்கன்னா சிங்கம் களம் இறங்கிருச்சு அப்படின்ற மாதிரி லைன் லம்போகினி அப்படின்னு சொல்லிட்டு அந்த காரோடைய பேரை போட்டு ட்வீட்டில் வந்து ஒரு பெரிய ட்ரெண்டிங்கே பண்ணாங்க அதுக்கப்புறம் மறுநாள் காலையில் பார்த்திங்கன்னா சூப்பர் ஸ்டாருடைய பயணத்தை பற்றி இ பாஸ் வாங்கிட்டு போனாரா இல்லையா முறையாக அனுமதி வாங்கிட்டு போனாரா இல்லையா அப்படிங்கிற மாதிரி பல கேள்விகள் பல சந்தேகங்கள் இந்த கேள்விகளை எழுப்பியது யார் இந்த சந்தேகங்களை கிளப்பியது யார் அப்படிங்கிறது நிச்சயமாக எல்லாருக்குமே தெரியும் அவர் மேலே இப்போவும் இருக்கக்கூடிய ஒரு சில பொறாமை எப்படி அவர் அரசியலுக்கு வந்துடுவார் ஒருவேளை அரசியல் வந்துவிட்டால் நம்மளுடைய அரசியல் வியாபாரம் என்னாவது நம்மளுடைய அரசியல் வாழ்வு என்ன ஆகுது அப்படின்னு தயங்கக்கூடியவங்க ஏதாவது ஒரு வகையில் அவர் கிட்ட எடுத்து விட்டுறணும் ஏதாவது ஒரு சிக்கல் அவரை தள்ளிவுற்றணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கங்கணம் கட்டிக்கொண்டு கொண்டு அலைகிறார்கள் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை பொறுத்தவரை அவருடைய பேச்சுக்கள் சில இடத்தில் முரண்பட்டாலும் சில இடங்களில் அவர் நிதானமாக பதில் சொல்லக்கூடிய நேரத்தில் சொல்லாமல் காலம் தாழ்ந்து சொன்னாலும் அது அவருடைய இயல்பான குணமாகத்தான் இன்றைக்கு பார்க்கப்படுகின்றது ஆனால் பெரும்பாலும் அவர் ஒரு அரசு விதிக்கின்ற அல்லது அரசு சொல்லியிருக்கின்ற அத்தனை சட்டங்களையும் மதிக்கக்கூடிய ஒரு மனிதராக தான் அவர் கடந்த காலத்திலும் இப்பொழுதும் இருந்து கொண்டிருக்கின்றார் ஸோ அவருடைய பயணம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா முறையாக இ பாஸ் வாங்கிட்டு தான் போயிருக்கிறார் காரணம் என்ன இன்னைக்குமே கேளம்பாக்கத்துக்கு கிளம்பி போயிருக்கிறாரு ஸோ இன்றைக்கும் முறையாக இ பாஸ் வாங்கிட்டு போயிருக்காரு நாளைக்கு ரிட்டன் வர்றதுக்கான பாஸும் அவர்கிட்ட இருக்கு என்ன சொல்லியிருக்காருன்னா மருத்துவ காரணங்களுக்காக நான் வந்து கேளம்பாக்கம் செல்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு அந்த இ பாஸ்ல ஸோ த அங்கே வந்து பார்த்திங்கன்னா கேளம்பாக்கத்தில் தன்னுடைய இளைய மகள் அங்கே இருக்கிறாங்க அவங்கள பார்க்குறாரு இன்றைக்கி கார்டன் வந்து ஒரு நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அமைதியான ஒரு இல்லமாக இருந்தது போயஸ் கார்டன் ஏரியாவே ரொம்ப அமைதியாக இருக்கும் அது எப்போ அப்படின்னு கேட்டிங்கன்னா நைன்டிஸ்க்கு முன்னாடி தொண்ணூறுக்கு முன்பு வர பார்த்திங்கன்னா ஒரு அமைதியான இடம் சென்னைக்குள்ளே வேணும் அப்படின்னா அது போயஸ் கார்டன் ராஜா அண்ணாமலைபுரம் அடையாறில் ஒரு சில பகுதி இப்படி தான் இருந்தது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அண்ணா நகரில் ஒரு சில பகுதி அசோக் நகரில் ஒரு சில பகுதி ஆனால் இன்றைக்கி நம்ம சொல்லக்கூடிய இந்த எந்த இடமுமே அமைதி அப்படின்னு சொன்னால் கிலோ என்ன ரேட்டு அப்படின்ற இடமா தான் பரபரப்பாக இருக்குது ஸோ அதனால் ரஜினி சாரை பொறுத்த வரைக்கும் எப்போவுமே அமைதி விரும்பக்கூடியவர் ஏன்னா அவர் அவருடைய சிந்தனை பார்த்திங்கன்னா எப்போவுமே ஆன்மீகத்தில் தான் இருக்கும் அதனால் இன்றைக்கி வந்து இந்த கேளம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பண்ணை வீடு ரொம்ப அமைதியான இடம் இன்றைக்கி அங்கேயுமே ஏறக்குறைய அந்த பண்ணை வீட்டை சுற்றி நிறைய பரபரப்பு அதாவது கம்பெனிகள் அடுக்குமாடி குடியிருப்புகள்லாம் நிறையவே வந்துருச்சு அங்கேயுமே பரபரப்பாக தான் இருக்குது ஆனாலும் அவருக்கு அது அமைதியாக தோணுது ஸோ அவருடைய பயணம்ங்கிறது அது முறையான பயணமாக தான் இருந்திருக்கு அவருடைய இளைய மகளையும் மருமகனையும் சந்திக்கிறதுக்காக தான் போயிருக்கிறாரு அவர் வந்து பாஸ் வாங்கிட்டு தான் போயிருக்கிறாரு ஆனால் சில அரசியல் காரணங்களுக்காக அவர் மேல் எப்படியும் ஒரு அவதூறு செற்றை இறைத்து விட வேண்டும் அப்படிங்கிறதுக்காகவே சில பேர் கங்கனை கட்டி வேலை செய்கிறாங்க ஸோ எதுலேயும் உண்மை இருக்கிறதா அப்படிங்கிறத பார்த்து நாம் பேசணும் அப்படின்னு சொல்லி நான் கேட்டுக்கிறேன் அதே நேரத்தில் அவர் பயணம் அந்த அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆடி அமாவாசை வர சில பேர் என்ன சொன்னாங்கன்னா அவர் வந்து அவருடைய முன்னோர்களுக்கு திதி கொடுப்பார் அதனால் அவர் போனார் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருந்தாங்க ஸோ அவர் திதி கொடுக்க போனாரா இல்லை அவர் சொல்கிறபடி மருத்துவ காரணங்களுக்காக போனாரா இல்லை அவருடைய இளைய மகளையும் இளைய மருமகனையும் பார்க்க போனாரா அது அவருடைய குடும்ப விஷயம் தனிப்பட்ட விஷயம் அதுக்குள்ளே போக வேண்டிய அவசியம் நமக்கு இல்லை எது எப்படியோ அவர் முறையாக தான் போயிருக்கிறாரு ஸோ அதனால் அந்த சர்ச்சை வேண்டாம் அப்படின்ற மாதிரி நான் இதன் மூலியமாக கேட்டுக்கிறேன் யாரு மேலேயும் குறை சொல்கிறதுக்கு முன்னாடி அந்த குறைகள் என்ன அந்த குறையை செய்ததாக சொல்லப்படக்கூடியவர் யார் அப்படிங்கிறத நம்ம தயவு செய்து கொஞ்சம் பார்த்துக்குருவோம் மீண்டும் ஒரு வீடியோவை உங்களுக்கு சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம் இந்த சேனலை தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நான் உங்கள் தமிழன் மைதீன்